நாகர்கோவிலில் மளிகை கடையின் வாகன ஓட்டுநர் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டா ரயில் நிலையம் செல்லும் சாலையில் ஆறுமுகம் என்பவரின் மளிகை வியாபாரக் கடை செயல்பட்டு வருகிறது இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் பணத்தை கடையின் ஊழியர் ராமதாஸ் என்பவரிடம் கொடுத்து வங்கியில் செலுத்த உரிமையாளர் அனுப்பியிருக்கிறார் கதரவன் என்பவர் காரை ஓட்டிய நிலையில் ராமதாஸ் பணத்தை காரில் வைத்துவிட்டு வங்கிக்கு உள்ளே சென்றுள்ளார் பணம் செலுத்துவதற்கான விண்ணப்பத்தை பெற்று வெளியே வந்த ராமதாஸ் கார் மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து கடையின் உரிமையாளரிடம் அவர் கூறிய நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது கார் மற்றும் பணத்துடன் தப்பிச் சென்ற கதிரவனை காவல்துறையினர் சிசிடிவி காட்சி உதவியோடு தேடி வருகின்றனர்